दृष्टोत्तिष्ठ मूकांब ह्युत्तिष्ठ जगदीश्वरी निद्रां मुञ्च महामाये त्रैलोक्यं परिपालय क्षेत्रं महत्फलदं अन्यसुकर्मकर्तुः कोलापुरं तव महितल पुण्यभूमिः आयान्ति साधकजनाः तपसेयति दूरात् मूकाम्बिगे परशिवे तव सुप्रभातम् मङ्गलं ते अस्तु मूकाम्ब मङ्गलं सर्व मङ्गले मङ्गलं तव सद्रूपं त्रैलोक्यं मङ्गलं कुरु பாரத புனித பூமியில் மேற்கு கடற்கரையில் மங்களாபுரம் எனும் மங்களூர் கருகே கொல்லூர் க்ஷேத்திரத்தில் கொலுவித்திருப்பவள் தாய் மூகாம்பிகை. மணிமுடி தரித்து மாநிலமாண்டு கொலுவித்திருந்து கோலோச்சிய மன்னாதி மன்னர்களும் மக்களால் மக்களுக்காக தொண்டாற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளான மந்திரிகளும் பெருமைக்குரிய செல்வந்தர்களிலிருந்து வறுமை கோட்டில் நிற்கும் எளியவர்கள் வரை ஜாதி இன நிற மொழி பேதமின்றி கூட்டு வழிபாடு நடத்தும் சமரச சன்மார்க்க நிலையமே தாய் மூகாம்பிகை குடிகொண்டிருக்கும் சன்னிதானம். தேவருக்கும் மூவருக்கும் தலையாய தேவியை தலையிலே சுமந்து அர்ச்சகர் வலம் வர தலைகளோ அலைகளோ என வியக்கும் வண்ணம் பக்தர்குழாம் புடைசூழ்ந்து செல்கிறதே ஏன்? நல்லார்க்கும் பொல்லார்க்கும் வல்லார்க்கும் வாழ்வழித்து நலம் காண வைத்தருளும் நாயகியை பல்லக்கில் வைத்து பவனி வர கும்பிட்ட கரங்களுடன் பக்தர்கள் நம்பிக்கையுடன் கூடிச் செல்கின்றனரே ஏன்? இந்த விஞ்ஞான உலகத்தில் மெய்ஞான பீடமா மூகாம்பிகை சந்நிதி நோக்கி மக்கள் அணி அணியாக புனித பயணம் வருகிறார்களே, காரணம் என்ன? பக்தி. பக்தி என்றால் என்ன? மூடப்பழக்கமா? அல்ல, பகுத்தறிவின் உச்சமே பக்தி. பக்தி என்பது அற்புதங்கள் நிகழ்த்தும் சித்தல்ல, வேதநெறி தத்துவங்களின் சத்து. பக்தி இருந்தால் தவறுகளை காணும்போது பயம் வரும், அந்த பயம் வந்தால் பண்பு வரும். எனவே நல்வழிப்படுத்துவதே பக்தி. காப்பாத்து.
கோயிலோட ஆச்சாரம் சட்ட திட்டங்கள் எல்லாத்தையும் மீறி ஒரு சேரி பொண்ணு உள்ள நுழைஞ்சதுனால யானைக்கு கோபம் வந்து என் கையில கொக்கி போட்டு கேள்வி கேக்குதுங்க. ஆனா கேள்வி கேக்குது. மன்னிச்சுங்க யஜமான, காப்பாத்துதான் கோயிலுக்குள்ள ஓடி வந்த. என்ன காப்பாத்துறதுக்கு நீ யாருடி? தேவி மூகாம்பிகை உள்ள உட்கார்ந்து இருக்கிறாளே, அவ என்ன காப்பாத்துவா? நீ விறகு பொறுக்கிற நாய் தெரியுமா? இதே மாதிரி ஒரு சேரி பொண்ணு போன வருஷம் உள்ள நுழைஞ்சதுனாலதான் கொடிக்கம்ப பத்தி எரிஞ்சது. அது உங்களுக்கு தெரியாதா? போடி வெளியே போடி. லாக்காய விட்டு வராம இருந்தா தர்மகர்த்தா தயிரடையா இருப்பீர். என்னையா பேசுற? என்ன சொன்ன? அர்ஜுனங்களோட ஆலய பிரவேசத்தை தடுக்க கூடாதுங்கானோ? சட்டமே இருக்கு. எழுத்துலதான் இருக்கும், நடைமுறையில இருக்காது. வேதா வேதங்கள் இல்லன்னு பேசிக்கிறாங்களே, அஞ்சு விரலும் ஒன்னா இருக்கா? அளந்து பாத்தியா? அது வந்து நேக்கு எனக்கு தெரியாதா? நீங்க எல்லாம் படிச்சவா, உங்க இஷ்டம் போல சட்டத்தை போட்டுக்கலாம். ஆனா யுக யுகாந்தரமா கடைப்பிடிச்சுன்னு வர அனுஷ்டானங்களை மீறலாமா? கோயில் குளம் ஆச்சார அனுஷ்டானங்கள் இதுல எல்லாம் யாரும் தலையிடக்கூடாதுன்னு சொல்றோம். அது தப்பா? லோகத்துல வாய திறக்கப்படாது போல் இருக்க. போடி போடி, உன் வாழப்பட்டா அம்மன் கழுத்துல இருக்கிற மாலை வாடி போயிடும். இல்ல மந்திர, உன் வாயில இருந்து வர சாராய வாடுதான் ஒரு சாக்கடை நாசத்தையும் ஏற்படுத்துது. என்னடி சொன்ன? மரியாதை தெரியாம குடிச்சிட்டு தெருவுக்கு தெரு உருண்டு கிடக்கிறது அசிங்கம்னு சொல்ற. அடி சண்டாளி, கோயில் சொத்து கொள்ளையடிக்கிற சண்டாசனத்தை நான் ஒண்ணு செய்யல. அப்படி பின்னிடுவன் ஜோக்கிறதே. எதுத்தாடி பேசுற? உனக்கு இவ்வளவு கொழுப்பு இருக்கிறதுனாலதான் நீ மூணு பெத்திய. அதுல ஒண்ணு ஊமை. இதுங்களை பெத்ததை விட பண்ணுங்களை பெத்து இருந்தீங்க, ஊர சுத்தம் அடைஞ்சிருக்கும். நீ பெத்து போட்டிருக்கிய, அதுக்கு பத்த ஊரை சுத்தப்படுத்தும். இவருடைய பிள்ளைல பண்ணின்றிய என்னாச்சு? ஐயோ, வாக்கல் போலிருக்கே. பாவம், ஐயோ இப்படி அநியாயம் பண்றாளே. ராக்காய் எழுந்துடி, எழுந்து பாத்து. ஐயோ ஐயோ, விட்டம்மா நீங்க என்ன தொட்டுட்டீங்களே? தொட்டா என்னடி? எல்லாம் அவ படைச்சது தானே. நீங்க சொல்றீங்க, அது அவங்களுக்கு புரியலையே தாயி. அவளா வேதத்தை சத்தமா சொல்ல கத்துண்டாளே தவிர அதோட சத்த புரிஞ்சின்றவாள் இல்லடி. ஆகமங்களை காப்பாத்துறதா சொல்லிட்டு யாராவது அடிதடியில இறங்குவாளோ? அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவளுதான். நீ வா. வாயண்டி, வா உக்கார் உக்காரு. சித்த இரு, இது வந்துட்டேன். ராக்கை தாய், இந்த முந்தானில சாதத்தை வாங்கிண்டா கந்தல் புடவையும் உனக்கு சொந்தம் இல்லாம போயிடும். கொண்டு போ. பாத்திரம் கொண்டு வரல தாயி. இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போ, காலையில வரைச்சு கொண்டு வா. ஐயோ, இது ஐயர் வீட்டு பாத்திரம். பாத்திரத்தை தொட்டாலே தீட்டுனா. பாடுபட்டு விவசாயம் பண்ணி நீங்க அடிச்சு கொண்டு வந்து கொட்டுறலே அரிசி, அது சாதமாக்கி சாப்பிடுறது அதை விட பெரிய தீட்டுலயோ. அசடு, இந்த ஆத்து கொண்டு போய் குழந்தைகளுக்கு கொடுத்து நீ சாப்பிடு. ஏண்டா ஊர்க்காரங்க முன்னால எங்க அம்மா நாய போல அடிபடுறதா? எனக்கு சோறு வேண்டாம். அம்மா செத்து போயிடலாம். அம்மா செத்து போறதுனால நமக்கு நிரந்தரமா நிம்மதி கிடைக்க போதா? பழையபடி இந்த சேரியிலேயே வந்து பிறந்துட்டா என்ன செய்வீங்க? இத்தனை கொடுமையிலையும் அந்த ஐயர் ஊட்டம நம்ம கிட்ட இறக்கம் காட்டுறாங்கன்னா அது அந்த முகாமிகளோட கருணைதான். சாப்பிடுங்க. அம்மா நீ